நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான அவயம் ஏதாவது இருக்கு என்றால் அது நம்ம நெஞ்சு. அந்த விதமான நெஞ்சுக்கு எப்பாவது கேன்சர் வந்த மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்களா? போகட்டும், எங்காவது படிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நெஞ்சுக்கு கேன்சர் வரும் என்று வந்திருக்கு என்று யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க. இதுக்கு காரணம் என்ன என்று தெரிஞ்சுக்கணும் என்றால் தயவு செய்து இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நெஞ்சுக்கு கேன்சர் வர்றதுக்கு எதுக்கு கஷ்டம் என்ற விஷயம் புரியணும் என்றால் முன்ன கேன்சர் எதுக்கு வரும் என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். தினமும் நம்ம உடம்பு அநேக ரகமான டாக்ஸின்ஸை எதிர்கிட்டே இருக்கும். அந்த விதமான டாக்ஸின்ஸை எதிர்க்கிற கிரமத்தில் ஒவ்வொரு வாட்டி நம்ம பாடியில சில கணங்கள் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். சாதாரணமா அந்த விதமான கணங்களை நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா ரிப்பேர் செய்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம பாடியில ரெகுலராக நடக்கிற ஒரு விதை. இந்த விதை நடக்கிற கிரமத்தில் ஒவ்வொரு வாட்டி செல்ஸ்ல மியூட்ரேஷன் நடந்து கேன்சர் வர அவகாசங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சில நேரம் பரம்பரையாக கேன்சர் வர அவகாசங்கள் கூட இருக்கும். இன்னும் நெஞ்சு விஷயத்துக்கு வந்தால் இது ரொம்ப முக்கியமான அவயம். இது வேலை செய்யும் வரைக்கும் நாம் உயிரோட இருப்போம். ஆனால் இவ்வளவு முக்கியமான நெஞ்சுக்கு கேன்சர் எதுக்கு வராம இருக்கு என்ற விஷயத்தை கவனித்தால் அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. சாதாரணமா நம்ம நெஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய கணங்களில் செல் டிவிஷன் அதிகமா நடக்காது. இதை பொறுத்து பார்த்தால் நம்ம நெஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய சுமார 50% கணங்கள் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும். அதே விதமா நம்ம நெஞ்சு டாக்ஸின்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிற அவகாசமே இல்ல. அதனால நெஞ்சுக்கு கேன்சர் வர அவகாசம் ரொம்ப குறைவாக இருக்கும் என்றது சொல்லிக்கலாம். அப்படி என்று நெஞ்சுக்கு கேன்சர் வராது என்று சொல்ல முடியாது. எதற்காக என்றால் சில சமயம் நெஞ்சுக்கு கூட கேன்சர் வர அவகாசங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல பாகமாக யாராவது ரேடியேஷன் தெரப்பி இல்ல கீமோ தெரப்பி எடுத்துக்கிட்டு இருந்தால் அதோட பிரபாவம் உடம்பு மேல விழுந்த மாதிரியே ஒவ்வொரு வாட்டி நெஞ்சு மேல கூட விழுற அவகாசங்கள் இருக்கு. அந்த நேரத்தில் நெஞ்சுக்கு கேன்சர் வர அவகாசங்கள் அதிகமாக இருக்கும். சில நேரம் இந்த சிகிச்சைகள் நெஞ்சு கணங்களை பலஹீனம் செய்து டேமேஜ் செய்யற அவகாசங்கள் இருக்கு. அதனால கேன்சருக்கு காரணமாகற மாற்றங்கள் நெஞ்சில நடக்கிற அவகாசங்கள் இருக்கு. அதே மாதிரி வம்ச பாரம்பரியமாக வர கேன்சர்களில் நெஞ்சு கேன்சர் கூட ஒண்ணு. இந்த கேன்சர்களில் ஒரு மனிதர்ல இருந்து இன்னொரு மனிதருக்கு ஜீன்ஸ்னால கூட வரும். இதோட ஃபைப்ரோமயாலஜியா போன்ற மெடிக்கல் கண்டிஷனல்னால கூட நெஞ்சுக்கு கேன்சர் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன என்றால் உலகம் முழுவதும் இதுவரை ரிகார்டான கேஸுகள் வெறும் 10,000 மட்டும்தான். அதனால நெஞ்சு கேன்சர் கேஸுகள் குறைவாக இருந்தாலும் நாம் நம்ம ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாம் கவனிக்கணும். நெஞ்சு ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கலாம், நெஞ்சு தைரியத்தை அதிகரிக்கலாம். நன்றி.